ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் தமிழில் சுற்று இலக்கியங்கள் பற்றி சொல்ல போகிறேன். சுற்று இலக்கியங்கள் பார்த்தோம்னாக்கா, அழகர் கிள்ளை விடுத்துது, கலிங்கத்து பரணி, முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ், பத்திலகம் குறவஞ்சி, இது நாளும் வந்து சிற்றிலக்கியங்கள், 11th ஸ்டாண்டர்ட் தமிழில் சிற்றிலக்கியங்களில் வர்றது. இதை பற்றி தான் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அழகர் கிள்ளை விடுத்தூது பார்ப்போம். அழகர் கிள்ளை விடுத்தூது ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா பலப்பட்டடை சொக்கநாத பிள்ளை. அழகர் கிள்ளை விடுத்தூதுவோட ஆசிரியர் வந்து பலப்பட்டடை சொக்கநாத பிள்ளை. ஃபஸ்ட்டு தூது பற்றி சொல்லியிருப்பாங்க. தூதுங்கிறது 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. 96 வகை சிற்றிலக்கியங்களில் தூதும் ஒன்று. தூதுனா என்னன்னாக்கா, அரசன் ஒருவன் மற்றொரு அரசனுக்கு தூதுவனை அனுப்புவது பழங்காலம் முதல் இருந்து வருவது வழக்கம். இப்போ உதாரணமாக புறநானூரில் சொல்லியிருப்பாங்க, அதியமானோட தூதராக அவ்வை சென்றாங்க அப்படின்ட்டு புறநானூரில் சொல்லியிருப்பாங்க. அதியமானோட தூதராக அவ்வையார் செஞ்சதை புறநானூரில் சொல்லியிருப்பாங்க. தூதுனா மனிதர்களை மட்டுமின்றி உயிருள்ள உயிரற்ற பிற பொருட்களையும் தூது அனுப்புவதாக கற்பனை செய்து பாடும் வழக்கமும் இருந்துச்சு. வந்து நிஜமில் தான் வந்து தூது ஒருத்தவங்களுக்கு தூது அனுப்பணும் அப்படின்லாம் கிடையாது, கற்பனை செய்து பாடுற வழக்கமும் இருந்துச்சு. இந்த ஆசிரியர் கூட கற்பனை செய்து தான் பாடியிருப்பாங்க. தலைவன் ஒருவனை கண்டு காதல் கொண்ட தலைவி ஒருத்தி தன் காதலையும் பிரிமாற்றாமையும் வெளிப்படுத்த விரும்பி தலைவன்பால் தூது அனுப்புவதாக பாடுறது தான் வந்து தூது இலக்கியம். தலைவன் ஒருவனை கண்டு காதல் கொண்ட தலைவி ஒருத்தி தன் காதலையும் பிரிவாற்றாமையையும் வெளிப்படுத்த விரும்பி தலைவன்பால் தூது அனுப்புவதாக பாடுறது தான் வந்து தூது இலக்கியம். இது என்ன பாவால் பாடப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, வெண்டலை விரவிய கலிவெண்பா. கலிவெண்பாங்கிறது தான் முக்கியம். இன்னொன்று வெண்டலை விரவிய கலிவெண்பா. தூது இலக்கியம் வந்து கலிவெண்பாவால் பாடப்படும், அதுவும் வெண்டலை விரவிய கலிவெண்பாவால் பாடப்படும். இது ரொம்ப முக்கியமானது. தூது இலக்கியம்ங்கிறது வெண்டலை விரவிய கலிவெண்பாவால் பாடப்பட வேண்டும். இதுக்கு வந்து எந்த நூல் வந்து இலக்கணத்தை சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இலக்கண விளக்க நூற்பா. தூதின் இலக்கணத்தை சொல்லுது, இலக்கண விளக்க நூற்பா தான் வந்து தூதோட இலக்கணத்தை சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, பயிரரும் கலிவெண்பாவினாலே உயர்தினை பொருளையும் அக்ரிணை பொருளையும் சந்தியின் விடுத்தல் முந்திரு தூதன பாட்டியல் புலவ நாட்டின தெளிந்தே அப்படின்னு தூது பற்றி இலக்கண விளக்க நூலில் சொல்லியிருக்காங்க. அடுத்து தூது விடுறது பார்த்தோம்னாக்கா என்னென்னதெல்லாம் வந்து தூது விடுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அன்னம், மயில், கிளி, குயில், வண்டு, நெஞ்சம், முகில், தென்றல், மான், தமிழ், இந்த இதெல்லாம் கூட தூது அனுப்புவாங்க. இதில் ஏதாவது ஒன்று தூது அனுப்புவாங்க. இதான் வந்து தூது. அடுத்து வந்து அழகர் கிள்ளை விடுத்தூது பற்றி சொல்லியிருப்பாங்க. அழகர் கிள்ளை விடுத்தூதுனா அழகர் கிட்ட கிள்ளைனா கிளி, கிளியை வந்து தூது விடுறதா பாடுறதா வந்து அழகர் கிள்ளை விடுத்தூது. அழகர்னா எங்கே உள்ள அழகர்னாக்கா, திருமாலிருஞ்சோலை மலையில் கோயில் கொண்டிருக்க அழகர் இடத்து ஆசிரியரே பலப்பட்டடை சொக்கநாத புலவரே கிளியை தூது விழுவதாக அமைத்து பாடியிருக்கிறது தான் வந்து இந்த அழகர் கிள்ளை விடுத்தூது. அழகர் திருமாலிருஞ்சோலை மலையில் கோயில் கொண்டிருக்கும் அழகர் அழகர் இடத்து யார் விடுறாங்கன்னாக்கா, பலப்பட்டடை சொக்கநாத பிள்ளை. இவங்களே வந்து கிளியை தூது விடுவதாக அமைத்து பாடியிருக்கிறது தான் வந்து அழகர் கிள்ளை விடுத்தூது. இந்த அழகர் கிள்ளை விடுத்தூது பார்த்தோம்னா ஏறக்குறைய 250 ஆண்டுகளுக்கு முந்தியது. இந்த அழகர் கிள்ளை விடுத்தது வந்து ஏறக்குறைய 250 ஆண்டுகளுக்கு முந்தியது. இதில் பார்த்தோம்னா காப்பு வெண்பா ஒன்றையும் 239 கன்னிகளையும் உடையது. இந்த 239 கன்னிகள் ரொம்ப முக்கியமானது. காப்பு வெண்பா ஒன்றையும் 239 கன்னிகளையும் உடையது. கன்னினா பாட்டின் இரண்டடிகள். காப்பு வெண்பா ஒன்றையும் 239 கன்னிகளையும் உடையது. எதுனா அழகர் கிளை விடுத்தது. கன்னி அப்படின்னாக்கா பாட்டோட இரண்டு அடிகளை தான் வந்து கன்னி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஆசிரியர் பற்றி கொடுத்துருப்பாங்க, பலப்பட்டடை சொக்கநாத பிள்ளை. சொக்கநாத பிள்ளை மரபினர் வந்து பலப்பட்டடை கணக்கு அப்படிங்கிற ஒரு வகை பணியை செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. சொக்கநாத பிள்ளை மரபினர்லாம் வந்து பலப்பட்டடை கணக்கு அப்படிங்கிற ஒரு வகை பணியை செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. இவங்களோட அப்பா பேர் பார்த்தோம்னா சொக்கலிங்கம் பிள்ளை. அவங்க பேர் வந்து சொக்கநாத பிள்ளை, இவங்க பேர் வந்து சொக்கலிங்கம் பிள்ளை.
இவங்க இயற்றிய வேற நூல்கள் பார்த்தோம்னாக்கான் ஃபர்ஸ்ட் அழகர் கிள்ளை விடு தூது பார்த்தோமா, அதே போல இன்னொன்று வந்து தென்றல் விடு தூது, இன்னொரு தூது நூல் எழுதியிருப்பாங்க. அடுத்து மும்மணி கோவை, இதுதான் வந்து பலப்பட்டறை சொக்கநாத புலவரோட வேறு நூல்கள். மூணு நூல் தான் வந்து பலப்பட்டறை சொக்கநாத புலவர் எழுதியிருப்பாங்க. என்னென்னாக்கா அழகர் கிள்ளை விடு தூது, தென்றல் விடு தூது, மும்மணி கோவை, இதுதான். அடுத்து வந்து கலிங்கத்து பரணி பற்றி கொடுத்துருப்பாங்க. கலிங்கத்து பரணி ஆசிரியர் ஜெயங்கொண்டா. கலிங்கத்து பரணி வந்து போரை பற்றின இது பாடுறதான் வந்து கலிங்கத்து பரணி. அப்போ போரில் யாராவது கண்டிப்பாக வந்து வெற்றி பெறுவாங்க. ஜெயம் ஜெயம்னு ஜெயம்னா வெற்றி அப்படின்னு பொருள். இப்போ கலிங்கத்து கலிங்கத்து பரணி ஆசிரியர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பரணி பற்றி கொடுத்துருப்பாங்க. பரணிங்கிறதும் 96 வகை சிற்றியக்கங்களும் ஒன்று தான். பரணி அப்படின்னா என்னன்னாக்கா போர் முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை பாடுவது தான் வந்து பரணி. போர் முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை பாடுவது தான் வந்து பரணி. இந்த பரணியினுக்கும் இலக்கண விளக்க பாட்டின் நூல் தான் வந்து இலக்கண கூறுது. இந்த பரணிக்கும் வந்து இலக்கண விளக்கம் தான் வந்து இலக்கணம் கூறுது. என்னென்னு சொல்லியிருக்குன்னு பார்த்தோம்னாக்கா ஆணை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி அப்படின்ட்டு இலக்கண விளக்கத்தில் சொல்லியிருக்காங்க. ஆணை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி அப்படின்ட்டு இலக்கண விளக்கத்தில் கலிங்கத்து பரணி பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னாக்கா பரணி என்ற நாள்மீன் வந்து காளியையும் யமனையும் தன் தெய்வமாக பெற்றது என்றும் அந்த நாள்மீனினால் வந்த பெயர் தான் வந்து நூலுக்கு பெயராக வந்தது அப்படின்னும் தமிழ் தாத்தா U.A. சாமிநாதர் ஐயர் சொல்கிறாங்க. பரணி என்ற நாள்மீன் காளியையும் யமனையும் தன் தெய்வமாக பெற்றது என்றும் அந்த நாள்மீனால் வந்த பெயர் தான் வந்து நூலுக்கும் பெயராக வந்தது அப்படின்னும் தமிழ் தாத்தா U.A. சாமிநாதர் ஐயர் சொல்கிறாங்க. இந்த இது வந்து தோற்றவர் பெயரில் தான் வந்து பரணி நூல் வழங்கப்படும். யார் தோத்தவங்க பெயரில் தான் வந்து கலிங்கத்து பரணின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா அந்த கலிங்க நாட்டில் தோத்ததுனால அந்த கலிங்கத்து பரணி அப்படின்னு பெயர் வச்சாங்க. அது மாதிரி தோற்றவர் பெயரில் தான் வந்து இந்த பரணி நூல் வழங்கப்பெறும். அடுத்து வந்து கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணி ஆசிரியர் வந்து ஜெயங்கொண்டா. தமிழில் முதன் முதலில் எழுந்த பரணி கலிங்கத்து பரணி. இது ரொம்ப முக்கியமானது. தமிழில் முதன் முதலில் எழுந்த பரணி வந்து கலிங்கத்து பரணி. இதில் பார்த்தோம்னா 509 தாலிசைகள் இருக்கும். 509 தாலிசைகள் கொண்டது. இந்த நூலை வந்து தென் தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு ஒட்டக்கூத்தர் சொல்லியிருக்காங்க. கலிங்கத்து பரணியை தென் தமிழ் தெய்வ பரணி அப்படின்ட்டு ஒட்டக்கூத்தர் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜெயங்கொண்டார் ஆசிரியர் குறிப்பு. ஜெயங்கொண்டார் முதல் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கள புலவராக விளங்கினாங்க. ஜெயங்கொண்டார் வந்து முதல் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கள புலவராக விளங்கினாங்க. இவங்களோட காலம் பார்த்தோம்னாக்கா 12 நூற்றாண்டு, கிபி 12 நூற்றாண்டு. இவங்களை வந்து பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு பலப்பட்டடை சொக்கநாத புலவர் சொல்லியிருக்காங்க. அங்கே கலிங்கத்து பரணியை வந்து தென் தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு ஒட்டக்கூத்த சொல்லியிருக்காங்க. கலிங்கத்து பரணியை அந்த நூலை தென் தமிழ் தெய்வ பரணின்னு ஒட்டக்கூத்த சொல்லியிருக்காங்க. இங்கே ஜெயங்கொண்டாரை வந்து பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு பலப்பட்டடை சொக்கநாத புலவர் சொல்லியிருக்காங்க. கலிங்கம்ங்கிறது எந்த பகுதியை சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைய ஒரிசா மாநிலம் பண்டு கலிங்கம் என்று வழங்கப்பட்டது. இன்றைய இப்போ இருக்கிற ஒரிசா மாநிலத்தை தான் வந்து பண்டு கலிங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நாட்டின் மீது போர் தொடுக்கிறதுக்காக முதல் குலோத்துங்க சோழன் வந்து அவங்களுடைய படைத்தளபதியான கருணாகர தொண்டைமான அங்கே அனுப்புகிறாங்க. அவங்களோட வெற்றி குறித்து பாடுறதான் வந்து கலிங்கத்து பரணி. அந்த நாட்டின் கலிங்கத்தின் மீது படையெடுக்குமாறு முதலாம் குலோத்துங்க சோழன் அவங்களுடைய படைத்தளபதியான கருணாகர தொண்டைமான அனுப்புகிறாங்க. அவங்களுடைய வெற்றி குறித்து பாடுறதான் வந்து கலிங்கத்து பரணி. அடுத்து முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ். முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழோட ஆசிரியர் வந்து குமர குருபரர். ஃபஸ்ட்டு பிள்ளைத்தமிழ் பற்றி கொடுத்துருப்பாங்க. பிள்ளைத்தமிழும் 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. பிள்ளைத்தமிழ்னா என்னன்னாக்கா கடவுளரையோ அரசரையோ பிறரையோ குழந்தையாக பாவித்து அவங்களோட குழந்தை பருவத்தை 10 பருவங்களாக பகுத்து பருவத்துக்கு 10 ஆசிரியர் விருத்தங்கள் அமைய பாடுவது தான் வந்து பிள்ளைத்தமிழ். இதில் முக்கியமானது வந்து ஆசிரியர் விருத்தம். ஆசிரியர் விருத்தத்தால் பிள்ளை பருவம் பிள்ளைத்தமிழ் வந்து பாடப்படும். பிள்ளைத்தமிழ்னா என்னன்னாக்கா கடவுளரையோ அரசரையோ பிறரையோ குழந்தையாக பாவித்து
அவர்தம் குழந்தை பருவத்தை 10 பருவங்களாக பகுத்து பருவத்துக்கு 10 ஆசிரியங்கள் ஆசிரிய விருத்தங்கள் அமைய பாடுறதான் வந்து பிள்ளைத்தமிழ். இது வந்து ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழ் அப்படின்னு இருவகைப்படும். ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழ் இது ரெண்டுத்துலேயும் பார்த்தோம்னாக்கா ஃபஸ்ட்டு 7 வந்து காமனாக இருக்கும், ரெண்டுத்துக்கும் வந்து காமனாக இருக்கும். அடுத்த கடைசி 3 தான் வந்து ரெண்டுத்துக்கும் வேறுபடும். ஆண்பால் பிள்ளைத்தமிழ்லையும் பெண்பால் பிள்ளைத்தமிழ்லையும் ஃபஸ்ட்டு 7 வந்து ரெண்டுத்துக்கும் காமனாக வரும், அடுத்த 3 தான் வந்து மாறுபடும். ஃபஸ்ட்டு ஆண்பால் பிள்ளைத்தமிழ் பார்ப்போம். காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி இந்த 7 ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் வரும், பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் வரும். அடுத்து வர 3 சிற்றில், சிறுவரை, சிறுதேர் இது 3 பார்த்தோம்னாக்கா ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கு மட்டும்தான் வரும். சிற்றில், சிறுவரை, சிறுத்தேர் இது 3 ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கு மட்டும்தான் வரும். பெண்பால் பிள்ளைத்தமிழில் பார்த்தோம்னா அந்த 7 அப்படியே வரும். காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. அதுக்கு அடுத்து வர 3 அம்மானை, நீராடல், ஊசல் ரெண்டுமே வந்து 10 பருவங்களை கொண்டிருக்கும். கடைசி உள்ள 3 மட்டும் மாறுபடும். ஆண்பால் பிள்ளைத்தமிழ் பார்த்தோம்னாக்கா காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி, சிற்றில், சிறுவரை, சிறுதேர். ஆண்பால் பிள்ளைத்தமிழில் பார்த்தோம்னா 3 வந்து சிசிங்கிறதுல ஸ்டார்ட் ஆகும். சிற்றில், சிறுவரை, சிறுதேர். பெண்பால் பிள்ளைத்தமிழில் பார்த்தோம்னாக்கா அம்மானை, நீராடல், ஊசல். அடுத்து ஆசிரியர் பற்றி கொடுத்துருப்பாங்க, குமர குருபரர். இவங்களுடைய பெற்றோர் பார்த்தோம்னா சண்முக சிகாமணி கவிராய, சிவகாம சுந்தரி. பிறந்த ஊர் வந்து தாமிரபரணி நதிக்கரையில் இருக்கிற திருவைகுண்டம். குமர குருபரோட பெற்றோர் வந்து சண்முக சிகாமணி கவிராய, சிவகாம சுந்தரி. பிறந்த ஊர் வந்து தாமிரபரணி நதிக்கரையில் உள்ள திருவைகுண்டம். அடுத்து நமக்கு செங்கீரை பருவத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க. செங்கீரை பருவங்கிறது 2வது பருவம், காப்பு, செங்கீரை அதுமாதிரி 2வது பருவம் வருவதான் வந்து செங்கீரை பருவம். பிள்ளைத்தமிழில் இது வந்து 2வது பருவம். பொருள் தெரியாத ஒளியே குழந்தை எழுப்பும் பருவத்தை குறிப்பது தான் வந்து இந்த செங்கீரை பருவம். குழந்தை பிறந்தோடனே இங்க அப்படின்னு சவுண்டு கொடுக்கும்ல அந்த பருவத்தை சொல்கிறது தான் வந்து செங்கீரை பருவம். கீர் அப்படின்னா சொல் அப்படின்னு அர்த்தம், கீர் அப்படின்னா சொல். தொட்டில் குழந்தை வந்து தலையை உயர்த்தி கையால் ஊன்றி அதோட உடம்பை அசைக்கிறது தான் வந்து செங்கீரை ஆடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. செங்கீரை ஆடுதல்னாக்கா தொட்டிலில் உள்ள குழந்தை வந்து தலையை உயர்த்தி கையால் ஊன்றி அதோட உடம்பை அசைக்கிறது தான் வந்து செங்கீரை ஆடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பெத்தலகையும் குறவஞ்சி. பெத்தலகையும் குறவஞ்சி ஆசிரியர் வந்து தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார். பெத்தலகியம் குறவஞ்சி இதுவும் வந்து 96 குறவஞ்சியும் வந்து 96 வகை சிற்றிலக்கியங்கள்னு ஒன்று தான். நமக்கு வந்து இதை பற்றி கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருப்பாங்க. சிற்றிலக்கியங்கள் வந்து 96 வகை, அதில் வந்து கோவை, உலா, அந்தாதி, பல்லு, குறவஞ்சி, தூது, பிள்ளைத்தமிழ் எல்லாமே வந்து அடங்கும். இந்த எல்லா 96 வகை சிற்றிலக்கியத்தையும் தொல்காப்பியனர் வந்து வனப்பு அப்படிங்கிற ஒரு நூல் வகையில் வச்சுருக்காங்க. இந்த 96 வகை சிற்றிலக்கியம் எல்லாத்துலேயும் தொல்காப்பியனார் வந்து வனப்பு என்று உரைக்கும் நூல் வகையில் வச்சுருக்காங்க. அடுத்து நமக்கு வந்து குறவஞ்சி பற்றி கொடுத்துருப்பாங்க. குறவஞ்சி என்ன என்னன்னாக்கா இப்போ உலா வந்த மன்னனையோ தெய்வத்தையோ கண்டு தலைவி காதல் கொள்வதும் அதனால் மனம் நலிவதும். அப்போதைக்கு வந்து வீதியிலே ஒரு குறத்தி ஒருத்தவங்க வர்றாங்க, அவங்கக்கிட்ட குறி கேட்பதும் குறத்தி வந்து அவங்களுடைய குறத்தியினுடைய மலைவளம், நாட்டு வளம் எல்லாத்தையும் சொல்லி தலைவி கையை பார்த்து புகழ்ந்து கூறுதலும், தலைவி வந்து மகிழ்ச்சி அடைந்து அதுக்கு வந்து வரிசை அளிக்கிறதும். அந்த சமயத்தில் பார்த்தோம்னாக்கா குறவனாகிய சிங்கன் வர்றாங்க, அப்போ குறவன் குறத்தி ரெண்டு பேருமே உரையாடுறதும், அப்புறமேட்டு கடவுளை வாழ்த்தி விடை பெறுதலும். இந்த காட்சியெலாம் பார்த்தோம்னா ஒரு நாடக வடிவில் அமைஞ்சிருக்கும். இந்த குறவஞ்சியில் பார்த்தோம்னாக்கா இந்த மாதிரி காட்சிகள்லாம் ஒரு நாடக வடிவில் அமைஞ்சிருக்கும். இதுதான் வந்து குறவஞ்சி நாடகம். அடுத்து வந்து பெத்தலகியம் குறவஞ்சி. பெத்தலகியம் குறவஞ்சியில் என்ன ஒரு தனி சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இது எல்லாமே வந்து ஒரு உருவகமாக இருக்கும். இதில் எல்லாமே வந்து ஒரு உருவகமாக எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. பெத்தலகியம் குறவஞ்சியோட தனி சிறப்பு வந்து முற்று உருவகமாக இருக்கும். பார்த்தோம்னாக்கா உலாம் ஒரு மன்னரை வந்து இயேசுவாகவும், தலைவியை வந்து தேவ மோகினியாகவும், குறவஞ்சி விசுவாசமாக குறி கூறுறத தீர்க்க தரிசனமாகவும்,
சிங்கன் வந்து குருவாகவும் நூவன் வந்து உபதேசியாகவும் அவங்க பிடிக்கும் பறவைகள் வந்து மக்களாகவும் அதற்கு பயன்படுத்தும் வலை வந்து இறைவாக்கவும் இது மாதிரி வந்து அந்த பெத்தலகேம் குரவஞ்சில் எல்லாமே வந்து உருவகம் பண்ணியிருப்பாங்க. உலாவரும் மன்னர் வந்து இயேசு, தலைவி வந்து தேவமோகினியாகவும், குரவஞ்சி விசுவாசமாக குறி கூறுறாங்களோ அது வந்து தீர்க்க தரிசனமாகவும், சிங்கன் வந்து குருவாகவும், நூவன் வந்து உபதேசியாகவும், அவங்க பிடிக்கும் பறவைகள் வந்து மக்களாகவும், அதற்கு பயன்படுத்தும் வலை வந்து இறைவாக்கு. இது போல் வந்து எல்லாமே வந்து உருவகம் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து பெத்தலகேம் குரவஞ்சியோட தனிச்சிறப்பு, முற்று உருவகமாக இருக்கும். அடுத்து வந்து ஆசிரியர் குறிப்பு, தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார். இவங்க பார்த்தோம்னா இவங்களுடைய பெற்றோர் வந்து தேவ சகாயம் ஞானப்பூ அம்மையார், தேவ சகாயம் ஞானப்பூ அம்மையார். இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க பேர் வந்து வேதநாயகம், வேதநாயகம். இவங்க அப்பா பேர் பார்த்தோம்னா அப்படியே இந்த வேத அது அப்படியே கொஞ்சம் ஆல்டர்னேட்டாக மாறின மாதிரி இருக்கும். தேவ சகாயம், தேவனுக்கு பூ வைக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஞானப்பூ, ஞானப்பூ வைக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. தஞ்சை வேதநாயக சாஸ்திரியோட அம்மா அப்பா பேர் வந்து வேத அப்படிங்கிறது இங்கே தேவ அப்படின்ட்டு மாறி இருக்கும், தேவ சகாயம். அவங்க அம்மா, அவங்க அம்மா பேர் வந்து ஞானப்பூ. தேவனுக்கு வந்து பூ வைக்கிறோம், ஞானப்பூ வைக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. பெற்றோர் வந்து தேவ சகாயம் ஞானப்பூ அம்மையார். அவங்களுடைய ஊர் பார்த்தோம்னா திருநெல்வேலி, அவங்க பிறந்த ஊர் வந்து திருநெல்வேலி தான். ஆனால் அவங்க பேர் வந்து தந்தை வேதநாயக சாஸ்திரியான்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கனாக்கா, தஞ்சையில் மத போதகராக இருந்த ஸ்வார்ஸ் பாதிரியார் இவங்களை தமது மாணாக்கரில் ஒருவராக ஏற்றார். அதுக்கப்புறம் தஞ்சாவூருக்கு வந்துடுறாங்க. அதனால தான் தஞ்சாவூர் தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் அப்படின்னு சொல்கிறாங்க. தஞ்சையில் மத போதகராக இருந்த ஸ்வார்ஸ் பாதிரியார் வந்து இவங்களை தமது மாணாக்கரில் ஒருவராக ஏற்றாங்க. இவங்க வந்து இறையியல், வானியல், உடலியல், சமூகவியல் என்று பல்வேறு அறிவு துறைகளில் கற்றுத்துறை போகிய அறிஞராக திகழ்ந்தாங்க. தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் வந்து இறையியல், வானியல், உடலியல், சமூகவியல் என்ற பல்வேறு அறிவு துறைகளில் கற்றுத்துறை போகிய அறிஞராக திகழ்ந்தாங்க. தஞ்சையை ஆண்ட சரபோஜி மன்னருக்கு உற்ற நண்பராக இருந்தாங்க. தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் வந்து தஞ்சையை ஆண்ட சரபோஜி மன்னருக்கு உற்ற நண்பராக இருந்தாங்க. இவங்களுடைய இளம் பருவத்திலேயே, அதாவது ஒரு 25 வயசுலேயே வந்து குற்றால குரவஞ்சிக்கு இணையான பெத்தலகேம் குரவஞ்சியை ஏற்றி அழியா புகழ் பெற்றாங்க. இந்த பெத்தலகேம் குரவஞ்சியை எப்போ ஏற்றினாங்கன்னா அவங்களுடைய 25 வயசில், குற்றால குரவஞ்சிக்கு இணையான பெத்தலகேம் குரவஞ்சியை இயற்றி அழியா புகழ் பெற்றாங்க. அடுத்து இவங்களுடைய காலம் பார்த்தோம்னாக்கா 18 தஞ்சை வேதநாயக சாஸ்திரியாரோட காலம் வந்து 18 இவங்க இயற்றிய மற்ற நூல்கள் பார்த்தோம்னாக்கா ஞானத்தச்சன், ஞான உலா, ஆறான திந்தம். அவங்க அம்மா பேர் என்ன பார்த்தோம், ஞானப்பூ அம்மையார்னு பார்த்தோம். தஞ்சை வேதநாயக சாஸ்திரியாரோட அம்மா பேர் வந்து ஞானப்பூ அம்மையார்னு பார்த்தோம். நூல்களும் அதே போல் ஞானத்தில் தான் ஆரம்பிக்கும், ஞானத்தச்சன், ஞான உலா, ஆறான திந்தம். தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் இயற்றிய மற்ற நூல்கள் வந்து ஞானத்தச்சன், ஞான உலா, ஆறான திந்தம். தேங்க்யூ.